வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக அண்மையில் ஏற்பட்ட தாளகமுக்கம் காரணமாக கடும் காற்று நேற்று வீசியது. அதன் அடிப்படையிலே யாழ் மாவட்டத்திலும் அந்த காற்றின் கடும் காற்றினால் சுமார் 48 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் காயமடைந்திருக்கின்றார். அதனிடத்திலே முழுமையாக சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை 2 ஆகவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் 44 ஆகவும் சிறு தொழில் முயற்சி பாதிப்பு 5 ஆகவும் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே வேலனை பகுதியிலே அந்த 2 முழுமையான பாதிப்பு வீடுகள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. இதனை விட பரவலாக காரைநகர் மற்றும் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த நிலைமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட தற்பொழுது எங்களுடைய பணியாளர்கள் இந்த சேத மதிப்பீடுகளை மதிப்பிட்டு வருகின்றனர். முழுமையான விவரங்கள் கிடைத்தவுடன் அதற்கு உரிய நடவடிக்கை நம்மால் எடுக்கப்படும். நாங்கள் ஏற்கனவே கிடைத்த சேதங்களை நாங்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு நாங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும். மேலும் தற்பொழுது இந்த கோவிட் தொற்று நிலைமை தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் சற்று அதிகரித்திருக்கின்றது. இறுதியாக எங்களுக்கு கிடைத்த PCR பரிசோதனைகளின்படி 59 நபர்களுக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடன் சேர்த்த வகையிலே 2672 ஆக இந்த எண்ணிக்கை தொற்றாளருடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. இந்த நிலையிலே 34 மரணங்கள் சம்பவித்திருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இதனை விட மாவட்ட மட்டத்திலே நாங்கள் சுமார் 2543 குடும்பங்களை சேர்ந்த 6413 நபர்களை நாங்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கின்றோம். இந்த வாரம் நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவிலே, பலாலி வடக்கை கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே அந்தனிபுரத்தை நாங்கள் அந்த கிராமத்தை தனிமைப்படுத்தியிருந்தோம். அதனை விட நேற்றைய நிலையிலே காரணேர் பிரதேச செயலகத்திலே J47 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே சயம்பு வீதியைச் சேர்ந்த சுமார் 60 குடும்பங்கள் அடங்கிய அந்த ஒரு கிராம தொகுதியை நாங்கள் தனிமைப்படுத்துவதற்கு அதனுடைய சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இன்று தொடக்கம் அந்த கிராமம் இன்று அமுலுக்கு வரும் வகையில் அந்த கிராமம் தனிமைப்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் சில கிராமங்களிலே இந்த தொற்று நிலைமை சற்று தீவிரமாக இருக்கின்றது. மக்கள் நடமாட்டம் நகரப்பகுதிகளிலே பாரிய அளவு கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட கிராமப்பகுதிகளிலே உள்புற வீதிகளிலே அவருடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது ஒரு மிக மிக அபாயமான ஒரு காலகட்டம். ஆகவே இந்த பயண தடை காலத்திலே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த தற்பொழுது இந்த நோய் தொற்றுக்குரிய மிக பிரதான பாதுகாப்பு, அதாவது எங்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இந்த முகக்கவசம் அணிந்து எங்களுடைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் ஒரே ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. ஆகவே முற்பாதுகாப்பு மிக சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த தொற்று நிலைமை அநேகமாக சமூகத்துக்குள் பரவலாக செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே உள்ளூர் அளவிலே மக்கள் தங்களுடைய நடமாட்டங்களை கட்டுப்படுத்தி தேவைக்கு மாத்திரம் அவர்கள் பயணம் செய்யும்படி நாங்கள் விநேகமாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அதாவது அந்த பயண தடையானது எதிர்வரும் 20 மறு அறிவித்தல் வரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரையில் இந்த பயணத்தடை அமுலில் இருக்கும். அதே நேரத்திலே எதிர்வரும் 31ஆம் தேதி இந்த பயணத்தடை தளர்த்தப்பட்டு 4 மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் இரவு 31ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அந்த நடமாட்ட கட்டுப்பாடு விதிக்கப்படும். அதனை அடுத்து 4ஆம் தேதி 4 மணிக்கு அந்த நடமாட்டம் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு திரும்பவும் அமுலுக்கு வந்து அது 7ஆம் தேதி வரையில் அந்த அமுலில் இருக்கும். ஆகவே இந்த தளர்த்தப்படும் காலங்களிலே மக்கள் முண்டியடித்து கொள்ளாமல்
தங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் வெளியே வந்து அவர்கள் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதனை விட நாங்கள் ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் அங்கு வர்த்தக நிலையங்களை திறந்து அங்கு நடமாடும் வர்த்தக விற்பனை நிலையங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது பற்றி உங்களுக்கு பிரதேச செயலாளர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்கள் வழங்குவார்கள். ஆகவே அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய உங்களுடைய தேவைகளை உங்கள் காலடியிலே பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தொலைபேசி மூலம் அந்த உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் அவற்றுக்கு அமைய அந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் அதில் பகிர்ந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சில வேளைகளிலே சில கோரிக்கைகள் பொருத்தமற்ற கோரிக்கையாகவும் காணப்படுகின்றன. ஆகவே மிக பொருத்தமான கோரிக்கையையும் பொருத்தமான தகவல்களையும் பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும். இது ஒரு மிக மிக இக்கட்டான காலகட்டம். ஆகவே நாங்களும் அனைத்து மனித வளங்களை நாங்கள் இதிலே முழுமையாக ஈடுபடுத்தினாலும் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நாங்களால் செயற்படுத்த முடியுமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கட்டுப்பாடுகளை தளர்வுகளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே மாவட்ட மக்கள் மிக விழிப்பாக தங்களையும் பாதுகாத்து தங்களுடைய குடும்ப உறவுகளையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாப்பது கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுகாதார வழிகாட்டல்கள் இந்த அதனுடைய அந்த பயண தடைகள் போன்றவற்றை மக்களுடைய நன்மைக்காக என்று நினைத்து நீங்கள் அவற்றை அனுசரித்து கொள்வது மிக அவசியம். தேவையற்ற ஒன்றுகூடல்களையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே நாங்கள் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவைகளின் நிமித்தம் பிரதேச செயலகங்கள் ஊடாக அந்த அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுபவர்களுக்குரிய அனுமதி வழங்கப்படுகின்றது. அதே போன்று மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையிலான அனுமதி மாவட்ட செயலகத்தினால் பிரதேச செயலாளர்களின் சிபார்சுடன் அது வழங்கப்படுகின்றது. ஆகவே தாங்கள் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொள்வதன் ஊடாக தங்களுடைய அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் அனைவருக்கும் அந்த 10,000 ரூபாய் கொண்ட பொதி அவருடைய வீடுகளுக்கு உடனடியாகவே வழங்கப்படுகின்றது. எங்களுக்கு அந்த தகவல் கிடைப்பது அந்த காலத்தை தவிர அந்த தகவல் கிடைத்தவுடன் அவற்றை வழங்குவதற்கு நாங்கள் பிரதேச செயலாளர்களை பணித்திருக்கின்றோம். அதற்கு அரசாங்கமும் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் உடனடியாக பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொள்ளும்படி நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இல்லாமல் மாவட்ட செயலகத்தை தொடர்ந்து கொண்டாலும் நாங்கள் அவற்றுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இது ஒரு இக்கட்டான காலகட்டம். மிக அவதானமாக மக்கள் இவற்றை ஒத்துழைப்பு வழங்கி அனுசரித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது எங்களுக்கு இறுதியாக கிடைத்த அறிவுறுத்தலின்படி வருமான மட்டம் எதுவும் நாங்கள் பார்ப்பதில்லை. தனிமைப்படுத்தப்படுகின்ற குடும்பங்கள் அனைத்துக்கும் இந்த அதாவது சுகாதார பயனரால் சிபாரிசு செய்யப்படுகின்ற குடும்பங்கள் அனைத்துக்கும் அது கிடைக்கும். எங்களுடைய அமைச்சர் அதாவது உள்நாட்டல்கள் அமைச்சு அதனுடைய அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த மாவட்ட செயலகங்களிலே கடமையாற்றும் அதாவது பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களிலே கடமையாற்றும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என்று கோரி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் எழுதி அதனுடைய பிரதி எங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். நேற்று எங்களுக்கு அந்த கடிதம் கிடைத்தது. மேலும் உள்நாட்டில் உள்ள அமைச்சு மாவட்ட மட்டத்தில் மாவட்ட செயலகம் உட்பட பிரதேச செயலகங்கள் அனைத்திலும் அனைத்து திணைக்களும் கடமை புரிகின்ற உத்தியோகத்தர்களுடைய பணியாட்களுடைய எண்ணிக்கையை கோரி பெற்றிருக்கின்றது. அதன்படி எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே சுமார் 3,200 பணியாளர்கள் இந்த துறையிலே அதாவது பிரதேச செயலகங்கள் அதே நேரத்திலே மாவட்ட செயலகத்திலே கடமை புரிகின்றார்கள். இதிலே அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கும். ஆகவே அந்த அளவிலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதனை விட நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி அமைச்சும் உங்களுடைய உள்ளூராட்சி சபைகளினுடைய
பணியாளர்கள் பற்றிய விவரங்களை கோரி பெற்றிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன், மிக விரைவிலே இந்த தடுப்பூசி அந்த குறிப்பிட்ட பகுதியினருக்கு வழங்கப்படுவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. நாங்கள் மிக இந்த தடுப்பூசி விரைவில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். எங்களுக்கு அந்த நான் அந்த ஊடகங்களூடாக அந்த தட்டுப்பாடு இருப்பதாக அறிந்தேன். ஆனால் அது நிவர்த்திக்கப்பட்டதாகவும் அறிந்தேன். அதனுடைய அது அதுக்குரிய இராசாயனங்கள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிந்தேன். அதனால் ஓரிரு நாட்கள் அந்த பிசிஆர் பரிசோதனை தடை செய்ய முடியாமல் நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்ததை நான் அறிந்து கொண்டேன்.